ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து சுக்குமல்லி காஃபி பற்றியும் இந்த சுக்குமல்லி காஃபி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இனிமேல் எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சளி பிரச்சனை, இருமல், காய்ச்சல், தலைவலின்னு இந்த மாதிரி நோய்கள் வந்துட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து விடுபடுறதுக்கு, அதுலேருந்து நம்மளை வந்து ப்ரீவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுக்கை வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். இவ்வளோ இருந்தாலே போதும். இதை நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சமாக வறுத்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு கொஞ்சமாக வெள்ளம் கலந்தோ இல்லை வந்து உங்களுக்கு கருப்பட்டியோ எது கிடைக்குதோ அதை கலந்து நீங்கள் வந்துட்டு இதை வந்து காஃபி மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜீரண கோளாறுலாம் கூட இதில் நீங்கும். சரி, இது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு சுக்கு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் போட்டுருங்க. ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ட்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை இதில் போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு, இந்த கப்பில் வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இந்த மாதிரி ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு இதை நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், சுக்குமல்லி காஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுங்க, ஏன்னா குழந்தைங்கனால ரொம்ப காரமாக குடிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. இதை வந்து பாலில் செஞ்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடிக்கிறது தான் நல்ல சிறந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.